கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசு தரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் முதலாம் அதிகாரம் 15 வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடக்கைகள் இன்றைக்கு பரிசுத்த முளைவுகளாய் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த வஸ்திரங்களை நாம் உடுத்தி கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பொன் நகைகளை, பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்வதால் நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் புறம்பான அலங்கரிப்பாக இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை விட்டுவிட்டு உள்ளத்திலே அமைதியுள்ள ஆவியோடு இருதயத்தில் பரிசுத்தத்தோடு நாம் அலங்காரம் பண்ண வேண்டும். தேவனுடைய பார்வையில் அதுவே விலையேறப்பெற்றது. நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. ஹாலேலூயா. திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் பரிசுத்த நடத்தையோடு கற்புள்ள நடக்கையோடு நாம் காணப்பட வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் பரிசுத்த நடக்கையோடு நாம் வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம் எபிரேயர் 10:10. வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய விளையாடப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே பலியானார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட்டு அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஹாலேலூயா. ரட்சிக்கப்பட்டுவிட்டோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? மற்றவர்களை மன்னிக்கிறோமா? நம்முடைய இருதயத்தில் யார் மீதாவது கசப்பு இருக்கிறதா? மற்றவர்களுடைய குறை குற்றங்களை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். குடும்பங்களிலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இடையிலே அன்பு எப்படி காணப்படுகிறது? சகோதரருக்குள்ளே அன்பு எப்படி காணப்படுகிறது? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மை செய்யும் போது நாம் பரிசுத்தத்தோடு வாழ்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற பிள்ளைகள் தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து நன்மை செய்வார்கள். பாவங்களை விட்டு விலகி பரிசுத்த வாழ்க்கைக்குள் வாழ்வார்கள். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதினால் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்வார்கள். அதுவே பரிசுத்த நடக்கை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். நம்முடைய சுய சித்தத்தை வெறுப்போம். மாம்ச கிரியைகளை வெறுத்து தேவனுக்கு பிரியமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் வாழும்போது அவருடைய பிள்ளைகள் அவரை போலவே பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழும்போது அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹாலேலூயா. அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். குற்றமில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதாய் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். ஹாலேலூயா.
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை அசட்டை பண்ணுகிறோமா? அவருக்கு பிரியமில்லாமல் பாவமான வழிகளில் நடக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனந்திரும்ப அழைக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். பாவிகளையே மனந்திரும்ப அழைக்க வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் முடிவு பரியந்தமும் பரிசுத்தத்தில் நிலைநிற்க நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த வழியிலே நம்மை நடத்துவார். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்மளை வழி நடத்துவார். அவருடைய சத்திய வசனத்தினால் வழி நடத்துவார். நம்மை அவருடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்மை நாமே தாழ்த்துவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால் நிரப்பி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபியோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை பாதுகாத்து உடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை தங்க வைக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உடைய சத்திய வார்த்தையோடு எங்களோடு பேசுகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு, நன்மையான காரியங்களை கொடுத்து என் தேவநீர் உயர்த்துவீராக. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மைகள் உண்டாயிருக்கட்டும். எங்கு சென்றாலும் வந்தாலும் பிள்ளைகளோடு உடைய கிருபை தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி யாரெல்லாம் சோர்ந்து போய் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீக்கி என் தேவன் உம்முடைய புது பலத்தினால் நிரப்புவீராக. செய்யப்போகிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. திருமண காரியங்களை ஆசீர்வதிங்க. படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த ஜெபக்குறிப்புக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லோரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்டு எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்க. கற்பத்தின் கனிக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ நல்ல குழந்தையை கொடுத்து என் தேவநீர் ஆசீர்வதிப்பீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே அவர்களுக்கு பாதுகாப்பு, கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. தீமையான காரியங்களுக்கு விலக்கி சத்துரு கொண்டு வருகிற பயங்களுக்கு விலக்கி என் தேவன் தாமே உடைய புது பலத்தால் நிரப்புவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Click the like and share. Click the bell. God bless you.